அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, போலனைத்தும் அல்லாஹ்வுக்கு. எமது தபாலை தவா நலப்புரி அமைப்பின் ஏற்பாட்டில் 2016 கல்வி பொந்தரா உயர்தர இடெக் மற்றும் ஏனைய துறைகளில் சித்தியடைந்து பல்கலைகளில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை பாராட்ட நிகழ்வின் விசேட அறுதியாக கலந்து சிறப்பிக்கின்ற பொள்ளரை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மஜீதிய அரபிக் கல்லூரியின் ஆயுட்கால தலைவர் அல்ஹாஜ் எஸ் ஏ அப்துல் மஜீத் அவர்கள் வரவேற்றுள்ளார்கள். எனவே அவர்களது வருகையை தொடர்ந்து இந்த நிகழ்வினை உத்தியபூர்வமாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் தவா நலபுரி அமைப்பின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுகளை அறிவிப்பு செய்வதற்காக எமது அழைப்பை ஏற்று அறிவிப்பாளராக கடமையாற்றுக்க வந்திருக்கக்கூடிய பொள்ளரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோசாரன் சிங் அவர்களின் இணைப்பு செயலாளரும் அறிவிப்பாளருமாகிய எம்சிஏ சமட் சமாதான நீதவான் அவர்களை அன்போடு அழைத்து இந்த நிகழ்வுகளை வழிநடத்துமாறு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி எஸ் எம் மஜீத் ஆசிரியர் அவர்களுக்கு. எமது பிராந்தியத்தின் கல்வியினை மேம்படுத்தும் முகமாக தபாலை தவா நலன்புரி நிறுவனம் 2016 வருடத்திலே விசேஷமாக பொறியியல் தொழில்நுட்பத்துறை அதுபோன்று கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சைகளில் தபாலை அல்ஹிலால் முஸ்லிம் மத்திய கல்லூரி, ரிபாய்புர ரிபாய் முஸ்லிம் மகாவித்யாலயம் ஆகிய கலாசாலைகளில் இருந்து 2016 வருடத்துக்கான கல்வி ஆண்டில் சித்தியடைந்த மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உயர் கல்வி நிறுவனங்களிலே கல்வி கற்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்ற மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கின்ற நிகழ்வு இன்ஷால்லா இப்பொழுதும் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தபாலை தவா நலன்புரி நிறுவனத்தினர். அந்த வகையில் அதன் ஸ்தாபகரும் தலைவருமான அஷேக் ஏஎஸ் அஸ்மி யூஸ்பி அவர்களும் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவருடைய தலைமையில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. விசேஷமாக இந்த நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எமது புலனர்வை மண்ணின் அதி மேற்பதகு பாராளுமன்றத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் நூருல் மில்லத் எஸ் ஏ அப்துல் மஜீத் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், அதுபோன்று அதிபர்கள், பிரதிஅதிபர்கள், பாடசாலை ஏனைய ஆசிரிய ஆசிரியர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், எமது பிரதேசத்தின் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட அங்கத்தவர்கள், விசேஷமாக பெற்றோர்கள், உயர்கல்விக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாணவ மாணவிகள், இந்த அனைவரையும் தபாலை தவா நலன்புரி அமைப்பு சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லா. இந்த நிகழ்வுகளை வைபவ ரீதியாக ஆரம்பிக்கும் முகமாக ஆரம்பத்தில் கிராஃப்ட் ஓதுவதற்காக மிகவும் கௌரவத்தோடு அழைப்பு விடுக்கின்றேன் அல்ஹாஃபில் அப்துல் லத்தீம் இர்ஷாத் மஜீதி அவர்களை. அல்ஹாஃபில் அப்துல் லத்தீம் இர்ஷாத் மஜீதி அவர்களை கிராஃப்ட் ஓதி இன்றைய இந்த கல்வியின் சிறப்புக்குரிய நிகழ்வுகளை ஆரம்பிக்கும் முகா அன்போடு அழைப்பு விடுக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى
ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم. கடமான முறையிலே அல்குர்ஆனை நடைபடுத்தி கிராத்தனை ஓதி வைத்த அல்ஹாஃபில் அப்துல் லதீஃப் இர்ஷாத் பதிவி அவர்களுக்கு ஏற்பாடு குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறியதொரு குழுவாக இருந்தாலும் இங்கே மேடை அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் கண்டித்துக்குரிய பிறப்போர்களால், பார்வையாளர்களால், மற்ற பிரசன்னமாக இருக்கின்ற வளவாளர்களால் இந்த வளாகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கிறார் புறநிலை மாவட்ட பள்ளிவாசல்கள் சம்மேளனம் மற்றும் பொது நிறுவனங்களின் கௌரவ அங்கத்தவர் தலைவர் ஜனாப் எஸ் ஏ சமன் அவர்கள், எஸ் ஏ சமன் ஹாஜன் அவர்கள், அதுபோன்று தபாலை டிவைஎஸ் அமைப்பின் தலைவர் சி பி நதீர் மூலமே, லங்காபுர பிரதேச சபையின் முன்னாள் கௌரவ உறுப்பினர் எஸ் எஸ் எம் ஜாபீர் உள்ளிட்ட மற்றும் கலாசாலைகளின் ஆசான்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அஷே மௌலவி ஏ எஸ் அஸ்மி யூசுபி அவர்கள் கடந்த வாரம் அவரது தபாலை தௌபா நலன்புரி அமைப்பின் அங்கத்தவர்களோடு கலந்தாலோசித்து எமது பிரதேசத்தின் கல்விக்காக அன்றும் இன்றும் என்றும் தனது அர்ப்பணிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றவர் வகையில் அர்ப்பணிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றவர் என்ற வகையில் 2016 வருடத்தில் விசேஷமாக தபாலை அல்ஹிலால் முஸ்லிம் மத்திய கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்ட இடெக் என்கின்ற பாடநெறியிலே பல்கலைக்கழகம் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களையும் பல்கலைக்கழகங்களில் ஏனைய துறைசார் கட்டிடருக்காக தெரிவு செய்யப்பட்டவர்களையும் உயர்கல்விக்காக தெரிவு செய்யப்பட்டவர்களையும் அழைத்து கௌரவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த புனிதமான சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் அன்று தொடக்கம் இந்த நிகழ்வு இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை வரை அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற தபாலை தௌவா நலன்புரி அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அடுத்து தலைமை உரை வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக மிக கௌரவத்தோடு அழைப்பு விடுக்கின்றேன். மஜிதியா அரபு கலாசாலையின் பணிப்பாளரும் தபாலை தௌவா நலன்புரி அமைப்பின் இஸ்தாபக தலைவரும் அஷே ஏ எஸ் அஸ்மி யூசுபி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மதிப்புக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மஜீதிய அரபு கல்லூரியின் இஸ்லாமக தலைவருமான அல்ஹாஜி அப்துல் மஜீத் அவர்களே, மஜீதிய அரபு கல்லூரியின் நிர்வாக தலைவரும் பள்ளிவாயில் சம்மேளனத்தின் தலைவரான அல்ஹாஜி அப்துல் சமத் ஹாஜியார் அவர்களே மற்றும் மஜீதிய அரபு கல்லூரியின் உஸ்தாத்மார்களான உஸ்தாத் மன்சூர், உஸ்தாத் சிஃபான் மற்றும் இங்கே வீட்டிருக்கக்கூடிய அல்ஹிலால் மத்திய கல்லூரியின் ஆசிரியர்கள், திபாய் மகாவித்யாலயத்தின் அதிபராசிரியர்கள், பெற்றோர்கள், நலம் விரும்பிகள், எம் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு முதலிருந்து இந்த நிகழ்வை நடாத்த வேண்டும் என்று ஒரு எமது தாவா ஃபவுண்டேஷன் ஊடாக ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி
அவன் எப்போ ஒரு விஷயத்தை செய்ய நாடுகின்றானோ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அதற்கான தௌஃபீக்கையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு பல சிரமங்களுக்கு மத்தியில் இவ்வளவு குறுகிய இந்த காலத்தில் முடிவெடுத்து செய்வதற்குரிய சந்தர்ப்பம் இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுடைய நோக்கம் எமது பிரதேசத்திலே ஈட்டக் என்று சொல்லக்கூடிய இந்த துறை வளர்வதும் மாணவர்களை ஊக்குவிப்பதும் இதற்காக பெற்றோர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதும் இப்படியான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்ற அமைப்பிலேதான் இந்த விழாவை கொண்டு இதனை மென்மேலும் அறிமுகம் செய்வதற்காக இதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இது சம்பந்தமான இதை பற்றியான தகவல்களை பின்னால் பேசக்கூடியவர்கள் பேசுவார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வு எதிர்கால சந்ததிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாகவும் எமது சமூகத்திலே கல்வி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கக்கூடிய ஒரு புரோகிராமாகவும் இது அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் வந்த எல்லோரையும் வரவேற்று விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்வுக்கு முழு பங்களிப்பு ஆற்றுகின்ற மஜிதியா அரபு கலாசாலையின் பணிப்பாளரும் தபாலை நவ்வார் நலமுறை அமைப்பின் ஸ்தாபக தலைவருமான பஷேக் ஏ எஸ் அஸ்மி யூசுபி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹிலால் முஸ்லிம் மத்திய கல்லூரி, அல் ரிபாய் முஸ்லிம் மகாவித்யாலயம் ஆகிய இரண்டு கலாசாலைகளிலிருந்து 2016 வருடத்தை ஆரம்பமாக கொண்டு பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்விக்காக தகுதி பெற்றவர்களை பாராட்டி கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வு பற்றிய விளக்கத்தினை உரையினை தருவதற்காக அடுத்ததாக அன்போடு அழைப்பு விடுக்கின்றேன். தவ்வா நலமுறை அமைப்பின் சிரேஷ்ட உபதலைவரும் அல் ரிபாய் முஸ்லீம் மகாவித்யாலயத்தின் அதிபருமான ஜனாப் ஏஎல்எம்ஏ அசீஸ் அவர்களை. இந்த நிகழ்வுக்கும் தலைமை வகிக்கின்ற அசாத் அஸ்மி யூசுப் அவர்களே, இஸ்ரேல் அதிபதியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ அப்துல் மஜீத் அவர்களே, துணை மாவட்ட பதிவாயுத சமூக தலைவர் எஸ் ஏ அப்துல் சமத் அவர்களே, அரசியல் பிரமுகர்களே, அதிபர்களே, முன்னாளர்களே, ஆசிரியர் ஆசிரியர்களே, பிரதிநிதிகளே, உகமாக்களே, ஆசிரியர் ஆசிரியர்களே, கவா அமைப்பின் அங்கத்தவர்களே, பல்வேறு அமைப்புகளின் உறுப்பினர்களே, மாணவர்களே, அம்பின் பெற்றார்களே, இன்று நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நேயர்களே, இன்றைய இந்த நிகழ்வு ஏற்கனவே தலைவர் சொன்னது போல பல மாதங்களாக பேசப்பட்டு இடையில் கைவிடப்பட்டு மீண்டும் அஸ்மி மௌலவி அவர்கள் நாட்டுக்கு வந்த பிறகு கடந்த ஓரிரு நாட்களுக்குள் கூடியது 6 நாட்களுக்குள் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அவசர நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. உண்மையிலேயே நாங்கள் கடந்த காலத்திலே இவரது பிரதேசத்துடைய கல்வியை பற்றி சற்று சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் அல்ஹிலால் மத்திய கல்லூரியிலே ஈட்டெக் கோப்புகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அதில் முக்கிய பங்கு வகித்த அஸ்மி மௌலவி அவர்களும் இன்னும் மதிப்புமணி உட்பட பல்வேறு பிரமுகர்களும் இருந்தார்கள். இந்த காலத்தில் கடந்த 2010 முதல் 2016 வரைப்பட்ட இந்த 6 நிகழ்வுகளுடைய காலப்பகுதியிலே
எமது ஒரு பகுதியினுடைய காப்பீடாக இருக்கிறேன். பல்வேறு விஷயங்கள் தாக்கம் செலுத்தியிருக்கிறார். அதனை போல் சிந்தனைக்காக வேண்டி சில விடயங்களை நான் முன்வைக்கின்றேன். எமது 14 மத்திய கல்லூரியிலே 1988 ஆண்டிலே முதல் முதலாக கேம்பஸ் பல்கலைக்கழகத்திற்கான நுழைவு ஆரம்பமானது. அதிலிருந்து 2007 ஆண்டு வரை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். 2007 ஆண்டு வரை சுமார் 21 ஆண்டுகள் கேம்பஸ் ஸ்கூல்ல எக்ஸாம் பண்ணி ஸ்கூல்ல படித்து எழுதி போனார்கள். 12 1988 ஆண்டிலிருந்து 2007 ஆண்டு வரை 21 ஆண்டுகள் கேம்பஸுக்கு சென்றாக்கிற மொத்த எண்ணிக்கை 12 பேர். ஸ்கூல்ல பரிச்சை எழுதி ரிசார்ட் செய்ய உள்ள ஆக்கிற பேர், அதில் எந்த பேரும் கிடையாது. 2010 ஆண்டிலிருந்து 2016 ஆண்டு வரை நான் அகிலால் மத்திய கல்லூரியில் அலுவலாக கடமையிட்ட பின்னர் அந்த இடைப்பட்ட 6 வருட காலப்பகுதியிலே கேம்பஸுக்கு சென்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை 57 பேர். 7 ஆண்டுகளிலே 57 பேர் பல்கலைக்கழக செல்வதற்கான ஏற்பாடுகள் இந்த சமூகத்தால் செய்யப்படுகிறது. ஒரு பாரிய வளர்ச்சி. இந்த 56 பேர்களிலே 25 பேர் ஆர்ட்ஸ், 7 பேர் கமர்ஸ், பிஎஸ்சி 7 பேர், சட்டத்துக்கு 2 பேர், 2 இன்ஜினியர், சொப்பையார் ஒருவர், படிக்கல் திட்டத்தில் 2 பேர், ஒருவர் விவசாயிகள் போனார், ஒருவர் விவசாயிகள் போனார், பிடெக்ல 11 பேர். இப்படி என்று 56 பேர் கேம்பஸுக்கு செல்கிறார்கள். ஆகவே ஒரு பாரிய வளர்ச்சியை இந்த காலப்பகுதி காட்டுகின்றது. இதற்கான பிரதான காரணம் நாம் எங்களுக்கு விளங்கியிருக்க வேண்டும். இதற்கான பிரதான காரணம் இந்த ஆயுள் பாடசாலைகள் அபிவிருத்தி திட்டம் எமது பகுதியில் கொண்டு வரப்பட்டதும் அதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளும் அந்த முயற்சிகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகளும் அதன் பின்னரான அந்த ஆரம்ப நிலைமைகளும் தான் இதற்கான பிரதான காரணம். அந்த வகையில் இந்த பாராட்டு நிகழ்வு இந்த பாராட்டு நிகழ்வு ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று நீங்கள் கேட்கலாம். கடந்த காலங்களிலே இப்படியான ஏற்பாடுகள் மிக குறைவு. எனது ஞாபகத்திற்கு கடந்த வருடம் அஸ்மிம உரை அவர்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆயின பிள்ளைகளுக்கான ஏற்பாடு நிர்வாகம் செய்யப்பட்டது. அதுதான் மத்திய கல்லூரியில் பிறகு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னர் சாவர் எம்எஸ் சாவரம் அவர்களால் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அது தவிர ஓரளவில் ஏழுவல் ஸ்காலர்ஷிப் என்று பார்த்த போதும் எமது பகுதியிலே எல்லா பிள்ளைகளும் இப்படியான பாராட்டுதல்கள் ஊக்குவிப்புகள் செய்யப்பட்டது மிக குறைவு. வளர்ச்சியடைந்த பகுதிகளிலே நீண்ட காலமாக வருடா வருட விஷயங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இப்படியான ஏற்பாடுகள் செய்யப்படாமையின் காரணமாக நல்ல முறையில் சித்தியடைந்த பல பிள்ளைகள் குறைபடுகிறார்கள், பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள். ஆகவே இது பெரும் குறையாக எங்கள் சமூகத்திலே இருந்து வருகிறது. இன்ஷால்லா இதற்கு பின்வருகின்ற காலங்களிலே நாங்கள் எல்லோரும் அஸ்மிமுறை மட்டுமல்ல நாங்கள் சமூகத்திலே அனைவரும் இணைந்து இந்த குறையிலே இவர் செய்ய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இந்த இடெக் மாணவர்கள் என்று சொல்லுகின்ற போது நான் முழுமையான வரலாறை கூட மிச்சம் நேரப்படுத்தும். ஆயிரம் பாடசாலை திட்டத்திலே வந்து முடியும். எமது மாவட்டத்திலே 1000 பாடசாலையாக உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே பாடசாலை எமது பாடசாலை. அடுத்தது இன்னும் ஒரு பாடசாலை சீனப்புரை ஸ்கூல்ல நாங்கள் சொல்கிறோம் சீனப்புற பாடசாலை. ஆனால் இந்த இடெக் என்று சொல்கின்ற வகுப்பு ஆரம்பிக்கின்ற அனுமதி எமது மாவட்டத்திலே தமிழ் மொழியிலே கிடைத்தது மட்டும்தான். நாங்கள் ரமலான் காலத்திலே ஒரு விசேட கூட்டம் ஒன்றை கூட்டி ஒரு ஊர் மக்களையும் அழைத்திருக்கிறோம். நிறைய ஆண்கள் வந்தார்கள் இந்தியா நிகழ்ச்சிக்கு. அந்த நிகழ்வில் தான் நாங்கள் இந்த கோப்பை எப்படி முன்னெடுத்து செல்வது, பணம் எங்கிருந்து பெற்றுக்கொள்வது என்று நாம் பேசும் போதுதான் பிரதான தர்ஷன் கோழி அவர்களும் நதி கோழி அவர்கள் இன்னும் ஊரில் இருந்து வந்த நிறைய பேர் முன்வந்தார்கள். ஆனால் நாங்கள் இதோடும் பணம் வாங்கவில்லை. எங்களுக்கு உரையாடியாக அசன் கோழி அவர்கள் உதவினார்கள். அவர்கள் தந்த பணம் 180,000. அதே போல கோழி அவர்கள் தந்த பணம் 60,000 ரூபாய். இதை கொண்டுதான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஆகவே
மற்றவர்களும் நிறைய பேர் தருவது பாரதாக சொன்னால் நாங்கள் உடம்பு பணங்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படவில்லை. ஆகவே பெற்றோர்களும் உதவினார்கள், மாதா மாதம் அவர்களும் மாதிரி ரூபாய் கொடுத்து உதவினார்கள். எல்லோரும் எங்களுக்கு சவாலாக முன்வைத்த இந்த ஈட்டை முறையை பலர் குறிப்பிட்டார்கள். தேவையில்லாதவில்லை, சும்மா தேவையில்லாதவர்கள் மனுக்கட்டாமல் ஒன்று நடக்காது. இதெல்லாம் புத்திஜீவிகள், நாங்கள் சொல்லுகின்ற புத்திஜீவிகளும் பலர் குறிப்பிட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி இந்த நிகழ்வு நடந்தது. முதலாவது பேச்சிலேயே 16 பேர் சித்தி அடைந்தார்கள். ஆகவே இதுக்கு இந்த வெற்றிக்கு நாங்கள் முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிப்பதோடும் அல்லாஹ்வுக்கு சுக்ர செய்வதோடும் காரணமாக இருந்த அனைவருக்கும் நான் இப்போது ஒத்துழைத்தவர்கள், இந்த ஸ்டாஃப் இருந்து ஒத்துழைத்தவர்கள், ஆசிரியர்கள், கற்பித்த ஆசிரியர்கள், எஸ்டிசியில் இருக்கின்றவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றார்கள் அனைவருக்கும் வேணாம் சுருக்கமாக நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த 16 பேர் சித்தி அடைந்தவர்களுக்கு இந்த கிளாஸ் சொல்ல முடியாது சொன்னதற்கு மாவட்டத்திலே கல்லல முதல் சுங்காவை வரை எல்லா பகுதியிலும் இருந்த பிள்ளைகள் 28 பேர் இந்த வகுப்பிலே சேர்ந்து படித்தார்கள். அவர்களுடைய ஒரு பாட தெளிவில் ஏற்பட்ட சின்ன குறைபாடு காரணமாகத்தான் கொஞ்சம் பேருக்கு ஒரு பாடம் சித்தி அடைய முடியவில்லை. இல்லாவிட்டால் முழு பேருமே சித்தி அடைந்திருப்பார்கள். இருந்தாலும் இன்ஷாஅல்லாஹ் அவர்கள் இரண்டாம் முறை அடுத்த முறைகளிலே சித்தி அடைந்து வீரர்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன தகவலை பார்க்கின்ற போது இந்த கேம்பஸ் நுழைவு சம்பந்தமான இந்த விஷயத்திலே இன்றைக்கு பரிசு வழங்கப் போகிற பாராட்டுகளை பெறுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை 28 பேர். இந்த 28 பேர்ல தெரிவு செய்யப்பட்டவர்கள் 5 பேர், அதே துறையில இன்னும் 6 பேர் பல்வேறு துறைகளில் கேம்பஸ் இல்லாவிட்டாலும் பல்வேறு நாட்டில் பல்வேறு நிறுவனங்களிலே உயர்கல்விக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் 6 பேர். அதே போல இன்னும் 5 பேர் சித்தி அடைந்தார்கள். அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை உயர்கல்விக்காக, இரண்டாம் முறை தெரிவித்திருந்தார்கள். அவர்களும் உட்பட 16 பேர் சித்தி அடைந்தார்கள். அதிலால் மத்திய கல்லூரிகளே ஆர்ட்ஸ்ல 2 பேர் சித்தி அடைந்தார்கள், குமர்ஸ்ல 1, பயோசயின்ஸ்ல 6 பேர் சித்தி அடைந்தார்கள். இவர்களை சேர்த்தால் 30 பேர் இந்த வருஷம். ஆனால் பயோசயின்ஸ் கிடைந்த 6 பேர் இந்த முறை என்பது செய்யப்போவதில்லை, அவங்க இரண்டாம் முறை படிச்சு எழுதுகிறாங்க. அத்தோடு அதுவே 30 பேர், 6 முறை பெற்றால் 24 பேர் இந்த முறை அதிகளால் இருந்து இந்த உயிர்களுக்காக போறாங்க. அடுத்தது ரிப்பாய் பாடசாலையில் இருந்து 2016 ஆண்டிலே ஆர்ட்ஸ் துறையிலே கலைத்துறையில் சித்தடைந்த 4 பிள்ளைகளும் இன்றைக்கு நாங்கள் இந்த பரிசு வழங்கல அவங்களை உருவாக்கினோம். ஒரு சந்தேகம் நிலவுகிறது, இது எப்படி தெரிவு செய்யப்பட்டது, கொஞ்சம் பேரை சேர்க்கப்படவில்லை, இந்த தெரிவு எப்படி அமைந்தது, ஏற்கனவே மட்டும் உங்களுடைய பரிசுகளை கேள்வி கொண்டு பல கைப்பிடிக்கிறது. இதோட அந்த கார்டில் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தால் 2016 ஆண்டு ஏலவல் எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட்ஸின் படி கேம்பஸுக்கு போறாங்க, வேர்களுக்கு போறாங்க. 2015 வரை நாங்கள் பாஸ் ஆகிருக்கலாம், ரெண்டாம் முறை அவங்க எழுதியிருக்கலாம், அவங்க எடுக்கல, அவங்க 2015 போறாங்க. ஆகவே 2016 மட்டும்தான் நான் இந்த முறை இந்த பரிசு வழங்கினாங்க எடுத்தார்கள். ஆகவே HR-கள் அதை தெளிவாக வெளியே கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது கூட நாங்கள் இந்த உயர்தர வகுப்புகளை நடத்தி சென்றிருந்த அதே நேரம் இந்த வந்திருக்கின்ற புத்திஜீவிகள் இன்ஷாஅல்லாஹ் இந்த கூட்டு மொத்தமாக பார்க்கிற போதும் இந்த வருடா வருடம் சுமார் 30 பேர், 20 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் இவ்விடத்திலிருந்து பாடசாலையில் இருந்து கேம்பஸ் போவதற்கான ஒரு வாய்ப்பு சொல்லப்படுது. இதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அதிகரிக்க வேண்டும். அந்த அதிகரிப்புக்காக இந்த பாடசாலை சமூகமும் இங்கிருந்து இந்த புத்திஜீவிகளும் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அதில் வாழ்கின்ற குறைகளை இனங்கண்டு அவற்றை நிற்க வேண்டும். நாங்கள் இதை விட்டு இன்னும்
முன்னப்பிச்சவர் எல்லோரும் நேற்றுக்க வேண்டும் என்று அடுத்தது சித்தியடைந்த மாணவர்கள் இந்த இன்றைக்குறையிலும் கலைத்துறையிலும் வர்த்தகத்துறையிலும் சித்தியடைந்த மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி கடன் இருக்கிறது. உங்களுடைய உயர்வுக்காக வந்து பலரும் உழைத்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள். எனவே நீங்களும் உங்களுடைய உயர்கல்வியை தொடர்ந்து உயர்நிலையை அடைகின்ற அதே நேரம் நீங்கள் ஒரு காலத்தில் உயரிடத்துக்கு வருகின்ற போதும் நீங்களும் இதுபோன்று உங்களுக்கு பிந்தி வருகின்ற சமூகத்தில் உதவி செய்கின்றார்களாக மாற வேண்டும். சமூகத்துடைய பணிகளை நீங்கள் முன்னெடுத்துச் செல்வதற்காக பாடுபட வேண்டும் என்று உங்களை தொடர்ந்து கொடுப்பேன். அத்தோடு எமது பகுதியிலே அறிந்தவுடைய அமைய காலமாக விஞ்ஞான துறை வளர்ச்சிக்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் விஞ்ஞான துறை வளர்ச்சியிலே நாங்கள் ஆரம்ப கட்டங்களில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் படித்திருந்தது வெளி மாவட்டத்தில். இப்போது நாங்கள் எமது பகுதியிலேயே அந்த கல்வியை வழங்குவதற்காக வேண்டி டாக்டர் ராலிபாரதியுடைய வேண்டுகோளின்படி முஸ்லிம் எய்ட் நிறுவனத்தின் உதவி குழு நாங்கள் வேலூர் சயின்ஸ் வகுப்பை நடத்தி வருகிறோம். லட்சக்கணக்கான பணம் செலவு செய்யப்படுகிறது. எமது வெளிநாட்டில் உள்ள சகோதரர்களும் அதற்கு உதவி செய்கிறார்கள். ஆகவே அந்த நிலவிலே அடுத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலே விஞ்ஞான பரீட்சைக்கு எழுதியிருக்கின்ற மாணவர்கள் முழுக்க முழுக்க எமது பகுதியில் ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் வெளியே செல்லவில்லை. ஆகவே அவர்களும் எதிர்காலத்தில் உள்ள பெருமைகளை பெற வேண்டும். அந்த விஷயங்களுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது நாங்கள் விஞ்ஞானத்துறையிலும் ஏனைய விஷயங்களிலும் முன்னேறி வருகின்றோம். இந்த முன்னேற்றம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இதற்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அதனுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அந்த விஷயங்களுக்காக முதலாவதால் அவர்கள் அனைவருக்கும் நன்மொழியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்துவதற்காக வேண்டி எமது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஒத்துழைத்த எமது நிறுவனத்தின் தலைவர் அஸ்மிமுறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அஸ்மிமுறை அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த இடை பிரிவு பிள்ளைகள் நாங்கள் அதற்கு ஒரு கூடகாரணமாக இருந்தோம். அவர்களுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றிருந்தார். நிதி பற்றாக்குறை இருந்த போதும் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டும் இடை காக்களை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் இந்த ஆர்ட்ஸ் கோமர்ஸ் இந்த பிரச்சனையுள்ள முழு பிள்ளைகளையும் எடுத்து இந்த நிகழ்வு செய்வதற்காக ஒத்துழைத்தமைக்கு நான் அவருக்கும் நன்றி தெரிவித்து நாங்கள் எமது சமூகத்தின் புத்திஜீவிகள் அனைவரும் வேறுபாடுகளை மறந்து சமூகத்தின் மேம்பாட்டுக்காக தியாகத்தோடு செயற்பட்டு இந்த சமூகத்தின் எதிர்காலத்தை மேம்படுத்த உழைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நன்றி. ஒருவரை வாழ வைத்தால் ஒரு சமூகத்தையும் வாழ வைத்த நன்மை கிடைக்கும் என்றுதான் அங்குவானுடைய சித்தாந்தம். அந்த வகையில் இங்கு மேடையின் பலபுறத்திலே பல்கலைக்கழகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்கால இல்லத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் எமது பிராந்தியத்துக்கு மாத்திரம் அல்லாமல் பரந்த விரிந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற எதிர்கால கல்வி மாணவர்கள் விற்பனர்கள் துறைசார் நிபுணர்கள் தான் இங்கிருக்கின்ற மாணவர்கள். அதுபோன்று தாரூர் பாடசாலையின் முன்பக்க முனையிலே இளைஞர்கள் குழு ஒன்று அமைந்திருக்கின்றார்கள். அசி சாஸ்திரி அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் ஈட்டெக் துறையிலே தமது திறமைகளை வழிகாட்டியவர்கள் எதிர்காலத்திலே பொறியியல் துறை தொழில்நுட்ப துறை மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கின்ற துறைகளிலே தடம்பதிக்கக்கூடிய எதிர்கால வளமானவர்கள். இந்த வளமானவர்களை உருவாக்கியவர்களும் பிரதான மேடையிலும் இதர மேடைகளிலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.